ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்தியா கிளைகோல் கம்பெனிங்க பை அபவ் ஆயிரத்தி நானூற்றி இருபது தேதி பத்தாம் மாதம் நான் வந்து வாங்கணும் அப்படி வந்தால் வாங்குங்கன்னு சொல்லி நாலாந்தேதி போட்டிருந்தேன் இந்த அக்டோபர் மந்தில் அதோடைய கண்டிஷனு கரெக்டாக இன்றைக்கி தான் வந்து கரெக்டாக ஆச்சு என்னுடைய க்ளோசிங் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ஆக்சுவலாக இதில் இந்த இது இந்த ஸ்டாக் இப்போ எதுக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாமே வந்து டவுனில் இருந்தது கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆனால் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பர்சன்ட் அப்பு அடுத்து இன்னொரு ஸ்டாக் பார்க்கலாம் இது வந்து ஹேபேக் கலர் அண்ட்ஸ் இந்தியா லிமிட்டெடு இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஏழாம் தேதி போட்டிருந்தேன் இதை வாங்குங்க சொல்லி ஓகேங்களா இது வந்து நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ பர்சன்ட் அப்பு ஆக்சுவலாக வந்து இது வந்து வீக் எண்டை வந்து ஓல்டு கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மூமெண்ட் தான் ஏழாம் தேதி நடந்தது அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பத்து பர்சன்ட் அப்புங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இப்போ எதுக்காக வந்து இந்த ஸ்டாக்கை வந்து இந்த ரெண்டு ஸ்டாக்கை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து கடந்த மூணு நாலு நாளாக வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்து டவுன்ல போயிருந்தது ஒரு சில ஸ்டாக்கு தான் மேலே வந்து அப் ஆச்சு அந்த ஒரு சில ஸ்டாக்கில் நான் கொடுத்த இந்த ரெக்கமெண்டேஷனும் இது தான் இருக்குது இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா ஆக்சுவலாக இது தான் பவர் ஆஃப் ப்ரைஸ் அண்ட் வால்யூம் பிரேக் அவுட்டு ஸோ தோ பிராடர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு கரெக்ஷன் நடந்தாலும் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து வால்யூமும் ப்ரைஸும் வந்து பிரேக் அவுட் அந்த அளவுக்கு அந்த ஸ்டாக் வந்து கீழே போகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ ஆஸ் ஏ ஸ்விங் ட்ரேடரு நாம் இந்த மாதிரி தான் ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணணும் எவ்வளோ பெரிய அலை அடித்தாலும் இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்கில் வால்யூமும் பிரேக் ப்ரைஸும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரொம்ப ஷேக் ஆகாது நம்மளை வந்து உதறி தள்ளாது கீழே வந்து ஸ்டாக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய டவுட் என்ன இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்